அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள்தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்த அடையிலோ ரெம்பாவாய். இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? நறுமணம் கமழும் கரிய கூந்தலை உடையவளே, திருமால் நான்முகன் தேவர்கள் முதலியோரிடம் கூட இல்லாத பேரின்பம் நமக்கு வாய்த்திருக்கிறது. அப்பேற்பட்ட இன்பத்தை நமக்கு கிடைக்கும்படியாக செய்து நம்மை குற்றம் குறைகளிலிருந்து நீக்கி தூய்மையாக்கி செயற்கரிய செயல்களை செய்யும் அவன் நம் பாவங்களை போக்கி நம் இல்லங்களில் எழுந்தருள்கிறான். செந்தாமரை போன்ற தனது பொற்பாத கமலங்களை நமக்கு தந்து அருள் செய்கிறான். எளிமையானவன் கருணை நிறைந்த கண்களை உடைய அரசன் அவன். பக்தர்களுக்கு அமுதமாக திகழ்பவன் அவன். நம் தலைவனும் அவனே. நலம் வேண்டி தாமரை தடாகத்தில் மூழ்கி நீராடி அவன் பெருமையை புகழ்ந்து பாடுவோம். வாருங்கள், அடியவரின் தூய்மையான அன்புக்கு ஆட்பட்டு மிகவும் எளிமையான சேவகன் போல் அவர்களின் வீடுதோறும் வந்து தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கப்பெறாத இன்பத்தை தனது அடியவர்களுக்கு தருகின்ற கருணை உள்ளவன் இறைவன் என்கிறார் மாணிக்கவாசகர். இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்த அடையலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.